السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعد، وعلى آله وأصحابه والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله، صدق الله العليم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழிமுறையினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள் மற்றும் இவ்வுலகின் இருக்கின்ற முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் இன்றும் என்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக துவங்குகின்றேன். இறைவனின் பேரருள், இறை நேசர்களை நேசிப்போம், அவர்களின் வாழ்வினை வாசிப்போம் என்கின்ற நல்லதொரு தலைப்பின் கீழ் மூன்றாவது இறைநேச செல்வரான ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை எடுத்து படிப்பினை பெறுவதற்கு நாம் துவங்கி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வரிசையில் 14வது நாளான இன்றைய தினம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்வில் நடந்த அரிய நிகழ்வுகள். ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி ஒரு வார்த்தை இப்படி சொல்லப்படும்: தான் வாழ்ந்த காலத்தில் 70 ஆண்டுகள் ஒழுவுடனே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக சொல்லப்படும். இரவில் அவர்கள் உதுவுடன் தக்பீர் கட்ட துவங்கினால் 150 ரக்அத்துகள் அவர்கள் தொழுது முடித்தவராகத்தான் பஜ்ரினை அடைவார்கள் என்பதாக அவர்களை பற்றிய வரலாற்று நிகழ்வுகளிலே எழுதப்படுகின்ற ஒரு உண்மை. வாழ்ந்த காலமெல்லாம் அல்லாஹ்வை எப்படி அடைவது என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக வாழ்ந்தது ஒரு மனிதர் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உலகில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஏதேனும் ஒரு குறிக்கோள் இருக்கும். எனக்கு இந்த குறிக்கோள், ஏதேனும் ஒரு குறிக்கோளை வைத்து ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வார்கள். ஆனால் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவர்கள் வாழ்க்கை எப்படி அமைந்தது என்றால், நான் அல்லாஹ்வை அடைய வேண்டும், இதுதான் என் வாழ்வின் குறிக்கோள் என்கின்ற நிலைப்பாட்டுடனே தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் சென்றார்கள் என்பது இவ்விடத்தில் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய பல சிறப்பான பேச்சுகள் இப்படி ஒன்று சொல்லப்படும்: அவர்கள் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற அச்சத்தின் காரணத்தினால், மறுமையின் அச்சத்தின் காரணத்தினால் 40 ஆண்டுகள் சிரித்தது கூட கிடையாதாம், அழுதவர்களாகவும் முகம் வாடியவராக மட்டும்தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அவருடைய வரலாற்றுகளில் சொல்லப்படுகிறது. எந்த இடத்தில் அமர்ந்தாலும் சரிதான், ஒரு கானகத்தில் அமர்ந்தாலும், அல்லது அலைகளை பார்த்து ரசிக்கின்ற கடல் மேடுகளில் அமர்ந்தாலும் சரிதான், எல்லா இடங்களிலும் இறைவனின் மீது இருக்கின்ற அச்சத்தினால் தலை தாழ்ந்தவர்களாக இந்த ஜனாகதுல் என்று சொல்லப்படும் அல்லவா, பணிவின் இறக்கைகள், அது போன்று பணிவின் உச்சகட்டமாக ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன் வாழ்வில் நடந்து காட்டினார்கள். ஒரு முறை அழுது கொண்டிருந்த ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பஸ்ராவிலே மழை பொய்த்து போயிருந்த ஒரு சமயம் அது. மக்கள் எல்லோரும் ஊருக்கு வெளியாக சென்று இறைவனிடத்தில் மன்றாடி மழை தொழுகை தொழுததற்கு பின்னால் மக்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்வார்கள், ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹிடத்திலே நீங்கள் எங்களுக்கு சற்று சொற்பொழிவாற்றுங்களேன், நீங்கள் எங்களுக்கு ஏதேனும் உபதேசங்கள் செய்யுங்களேன் என்பதாக சொல்வார்கள். அப்பொழுது ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்பொழுதுமே தன்னை தாழ்வாகவே எண்ணிக்கொண்டிருக்கின்ற ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொற்பொழிவு ஆற்றுவதற்காக எழுந்து நின்று இப்படி சொல்வார்கள்: நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம், மழையை இறக்கி அருளும்படி இறைவனிடத்தில் இருக்கரமேந்தி நாம் இறஞ்சி இருக்கின்றோம், ஒருவேளை மழை வராமல் இருந்தால்
அது இங்கிருக்கின்ற ஒரு பாவியின் காரணத்தினால்தான் மழை வராமல் இருக்கும். இந்த ஹசன்தான் பெரும் பாவி, என்னை நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்பதாக சொல்வார்கள். ஒரு பணிவின் ஆக உச்ச கட்டத்தில் ஒரு மிக பெரும் இறை நேசராக வாழுகின்ற ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, நான் ஒரு பெரும் பாவி, அல்லாஹ்விடத்தில் நான் பெரும் பாவியாக மாறி நிற்கின்றேனே என்கின்ற வார்த்தை மட்டும்தான் அவர்களின் நாவிலிருந்து அதிகதிகமாக வந்த வார்த்தைகளாக காட்சியளிக்கின்றன. ஒரு முறை ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து, ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி கேட்கப்படும். ஏன் அழுகிறீங்க, ஏன் இவ்வளவு தூரம் அழுகின்றீர்களே, காரணம் என்ன என்பதாக கேட்ட பொழுது, அல்லாஹு தஆலா நாளை மறுமையில என் பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் நான் என்ன செய்வேன், உன் பாவத்தை மன்னிக்க முடியாது என்பதாக ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொல்லிவிட்டால் என்ன செய்வேன் என்கின்ற எண்ணத்தில் நான் அழுகின்றேன் என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புலம்பிக் கொண்டே சொல்வார்களாம். இது போன்ற அவர்களின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது. மற்றொரு சமயம் அழுது கொண்டிருப்பார்கள், ஏன் அழுகிறீர்கள் என்பதாக கேட்கப்படுகின்ற பொழுது அவர்களும் இதே வார்த்தையை சொல்வார்கள், நான் என் சிறு வயதில் செய்த பாவத்தை எண்ணி, நான் சிறு வயதில் நான் செய்து விட்ட சிறிய பாவங்களை எண்ணி நான் அழுகுகின்றேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பழக்கம் இருந்தது, என்னன்னா புதுசா ஏதாச்சும் சட்டை தைக்கிறாங்க, அதாவது மேலே மேலாடை தைப்பதாக இருந்தால் அந்த மேலாடையில அவர்கள் அவர்களின் கண்கள் படுகின்ற இடத்தில் தான் சிறுவயதில் செய்த அந்த சின்ன சின்ன பாவங்களை எழுதி வைப்பாங்களாமா, சின்ன சின்ன பாவங்களை எழுதி வைத்து அதை பார்த்து சொல்வார்களாம், இந்த பாவத்தினால் நான் நரகம் போய் விடுவேனோ, இந்த பாவத்தினால் என் ரப்பு என்னை தண்டனை எனக்கு தண்டனை கொடுத்து விடுவானோ என்கின்ற அச்சத்தில் நான் அழுகின்றேன் என்பதாக அந்த சிறுவயிறு சிறு பாவங்களை எண்ணி அழுது அழுது கண்களிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குமாம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்ப்பதற்காக ஒரு மனிதர் வருகின்றார் அவருடைய இல்லத்திற்கு. அவர்களின் இல்லத்தில் அவர்கள் எப்பொழுதும் அமருகின்ற அந்த இடத்தில் அவர்கள் காணும், ஆனா அந்த இடம் ஈரமாக இருக்கின்றது. என்ன ஈரமா இருக்குதுன்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அவளுடைய பணிப்பெண், வீட்டுக்கு வீட்டு வேலை செய்கின்ற ஒரு பெண்மணி சொல்கின்றார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருந்தேன், வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருந்தேன், அதை அவர் பார்த்தாலும் பார்த்திருப்பாரு, அதனால்தான் அந்த இடம் முழுவதும் இப்படி ஈரமாக இருந்திருக்குது என்பதாக ஒரு வார்த்தை சொல்வார்கள் அந்த பெண்மணி. யோசிக்க வேண்டும், இது போன்ற நிகழ்வுகள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் வாழ்வில் நடந்தது ஒன்றல்ல இரண்டல்ல, காண பல்வேறு நிகழ்வுகள் இருக்கின்றன. எதை பார்த்தாலும் பணிவில், நான் தான் ஆக தாழ்ந்தவன், நான் தான் ஆக மட்டமான மனிதன், நான் தான் என்பதாக நினைப்பாராம் அந்த உயர்ந்த மனிதர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களின் வாழ்விலிருந்து நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமானது ஒரு படிப்பு என்ன ஒன்று தெரியுமா, பணிவு. அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு குணம் என்றால் அது பணிவான குணம். அந்த பணிவு ஒரு மனிதனிடத்தில் வந்தால் நிச்சயமாக அவன் ரப்பை அடைவான் என்பதில் எந்த சந்தேகங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நற்பேற்றினை உல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இப்படிப்பட்ட நல்ல சாலிஹீன்களின் வாழ்விலிருந்து இன்னும் பல அரிய படிப்பினைகளை பெற்றுக் கொள்வதற்கான நசீபை உல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. السلام عليكم ورحمة الله وبركاته.